ரைஸ் வச்சு ஊத்தப்பா. ஆக்சுவலி இந்த குள்ளக்கா ரைஸ் வந்து ரொம்ப 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 நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோக்குள்ள போலாம். வாங்க, குள்ளக்கார் ஊத்தப்பம்க்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க. குள்ளக்கார் ஊத்தப்பம் தேவையான இன்கிரீடியன்ட்: குள்ளக்கார் அரிசி, உளுத்தம் பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நெய், பெரிச்சம்பழம், உப்பு, தண்ணி, அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு குள்ளக்கார் அரிசியும் உளுத்தப்பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு போல் எடுத்துகிட்டு ஒரு கப் தலையை தட்டி ஒரு கப் வந்து குள்ளக்கார் அரிசி, அதே போலில் கா கப் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், கா கப் தலையை தட்டி உளுத்தம் பருப்பு. இப்போ வந்து இது ரெண்டு அலசு அலசிட்டு எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்து ரெண்டு அலசு முடித்தோன்னே இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி, ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு, இது வெந்தயம்லாம் தேவையில்லைங்க, இதுவே போதும், சூப்பராக வந்தது. ஸோ 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ 2 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா 6 மணிக்கு கரைங்க. ஸோ வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ 4 மணி நேரம் கழித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஏன்னா கம்மியான குவான்டிட்டி தானே. ஸோ அதனால் மிக்ஸியில் அரைச்சிடலாம் அப்படின்ட்டு மிக்ஸியில் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், அதுக்கு மேலே 2 கப் எக்ஸ்ட்ரா ரெண்டு கப் ஊற்றிருக்கோம்ல, அதே தண்ணி தாங்க, வேறு எந்த தண்ணியும் நான் ஊற்றலை. ஸோ இதோட சேர்த்து பாதாம் பருப்பு 8, முந்திரி பருப்பு 6 போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ மிச்ச தண்ணி இது நல்ல கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டே பாருங்கள். இப்போ வந்து அந்த சுற்றி எஜ்ஜெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா நீட் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு தடவை மிக்ஸியில் அரைச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சியாக எப்படி இருக்குன்னு. ஸோ சூப்பராக வந்துச்சு. தண்ணி வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவ்வளோ பேலன்ஸ் இருக்கேன், 1/4 கப்பிட்ட இருக்குது தண்ணி. ஸோ இப்போ அந்த தண்ணியில் 1/4 கப் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இருக்குள்ள மாவு, அதுக்காண்டி 1/4 கப் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா அதை ஷேக் பண்ணிட்டு மாவோட சேர்த்துருங்க. இப்போ உப்பு வந்து 1/2 டீஸ்பூன். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தண்ணி வந்து எவ்வளோ நம்ம ஊற வச்சோன்னா 2 கப்பு, எனக்கு பேலன்ஸ் வந்து 1/4 கப் தான் வந்தது. ஸோ இப்போ பேட்டர் ரெடி. இதை வந்து 4 மணி நேரம் திருப்பி 4 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஸோ 4 ஹவர்ஸ் ஊறணும், 4 ஹவர்ஸ் வந்து மாவு அரைச்சதுக்கப்புறம் அது செட் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் புளிக்கிறதுக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு 1/4 கப் இருந்தது பேலன்ஸ் தண்ணி. இப்போ வந்து பேரிச்சம்பழம் வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. இப்போ பேட்டரு ரெடி. 4 ஹவர்ஸ் கழித்து நம்ம ஊத்தப்பம் ஊற்றிட்டோம். ஸோ தோசைக்கல்லை காய வச்சு அழகாக மாவு ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து பேரிச்சம்பழம் இருக்குல்ல, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சில பேருக்கு வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட பிடிக்காது குழந்தைங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் மாவோடு அரைச்சிருங்க. என் பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே முழுசாகவே கட் பண்ணி போட்டேன். இனிப்பாக இருந்துச்சு தோசை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேங்க. இதுக்கு மேலே நம்ம நெய்யை விட்டு ஒரு தட்டை வச்சு மூடிடலாம். மூடிட்டு அழகாக ஒரு 2 நிமிஷம் கழித்து நெய் விட்டுருங்க. ஸோ 2 நிமிஷம் கழித்து அழகாக இந்த மாதிரி தோசை வரட்டையை வச்சு அழகாக திருப்பி போடுங்க. ஸோ திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது வந்து அடுத்த ஊத்தப்பம், செகண்ட் ஊத்தப்பம், அதுவும் டேட்ஸ் தான், பேரிச்சம்பழம். ஸோ கொஞ்சமாக இதில் போட்டேன், ஏன்னா அது ஃபஸ்ட் கொஞ்சம் நிறையா போட்டு இதில் கொஞ்சம் போதும் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நம்ம நெய், நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம், நான் வந்து இன்றைக்கி நெய் தான் விட்டேன். ஸோ நெய் விட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டு எடுத்துருங்க. இது வந்து பெரியவங்களுக்கு ஆனியன் ஊத்தப்பம். ஸோ ஆனியன் போட்டு கட் பண்ணி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டுட்டு திருப்பி நெய் ஊற்றி சர்வ் பண்ணேன், சூப்பராக இருந்தது. டட்டடா, நம்மளோட பெரிச்சி ஊத்தப்பம் ரெடி. இது வந்து ஆனியன் ஊத்தப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வளமுடன் வாழ்வோம். பெரிச்சம்பழம் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து மாவோட கூட அரைச்சிக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து ஸ்வீட் அவ்வளோவா பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வெங்காயத்தை கட் பண்ணி வெங்காய ஊத்தப்பமாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ரெண்டு விதமாகவும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். சீ, பை, வச்சுட்டேன்.